கவிஞர்களுக்கு சமுதாய பார்வை மீதான ஒரு கடமை உண்டு என்பதனால் இந்த பெண்ணாக பிறந்துவிட்டால் பெரும் பாவம் சூழும் என்று இந்த முன்னோர்கள் சொன்னது சரிதானா? முன்னோர்கள் சரியானவர்களாக இருந்திருந்தால் அப்படிப்பட்ட ஒரு பழமொழியை உருவாக்குவதற்குரிய வாய்ப்பே இருந்திருக்காது. முன்னோர்கள் பின்னோர்களாக இருந்தார்கள். ஒரு சமூகம் சரியாக இருக்குமேயானால் அந்த சமூகத்தில் பெண் ஏது ஆண் ஏது எல்லாரும் சமமாகத்தானே இருப்பார்கள். பெண்ணை பெற்றவள் பெண்ணுக்கு பெண் குழந்தை பிறந்து விட்டது என்று சொல்லி சொன்னால் கள்ளிப்பால் ஊட்டி அதை கொல்ல வேண்டும் என்று ஒரு தாய் நினைக்கிறாள் என்று சொல்லி சொன்னால் அந்த தாய் கொடூரமானவள் அல்ல, சமூகத்தை கண்டு அஞ்சியவள். இந்த சமூகத்தின் போரக் கரங்களிலே தன் குழந்தை கொல்லப்படக்கூடாது என்று சொல்லி தானே கொண்டு ஓடுகிறாள். அதுதான், அவள் கொலைகாரி அல்ல, அவள் ஒரு கருணைக்காரி. பெண்ணை உயர்த்துகிற பேச்சுக்களுக்கு இங்கே ஏராளமான இடம் உண்டு. ஆனால் பெண்ணை நோக்கி சொல்லப்படுகிற ஏச்சுக்களுக்கு இங்கே இடம் குறைந்திருக்கிறதா? பெண்ணை தெய்வம் என்கிறார்கள், தேவதை என்கிறார்கள். தாய்மொழிக்கு தாய் என்று பெண்ணின் பெயர். ஆற்று ஒவ்வொரு நதிகளுக்கும் தாயினுடைய பெயரை பெண்ணினுடைய பெயரை வைத்திருக்கிறார்கள். ஆனால் பெண்ணை பெருமைப்படுத்துகிறவர்கள் யார் இங்கே இருக்கிறார்கள்? பெண் என்றால் அவள் சுகத்திற்குரியவள் என்ற கருத்துத்தான் இங்கே இருக்கக்கூடிய ஏராளமானவர்களுடைய இதயத்திலே இருக்கிறது. அவளுக்கு உரிய மரியாதையிலிருந்து உயர்த்த வேண்டும் என்ற உள்ளம் இங்கே இல்லை. முன்னோர்களுக்கும் இல்லை, பின்னோர்களுக்கும் இல்லை. ஆகையினால பெண்ணை பெருமைப்படுத்துவதாக சொல்வதெல்லாம் இங்கே போய் ஒன்றுமில்லை. பெண்ணை பெற்றவர்கள் வயிற்றிலே நெருப்பை கட்டி கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி சொன்னால் அந்த வயிற்றிலே எரிகிற நெருப்பு வளர்ந்து ஒரு நாள் தேசத்தை எரித்து விடாதா? அதுதான் கேள்வி. அந்த கேள்வியைத்தான் இந்த சமூகத்தின் முன்னால் நாங்கள் வைக்கிறோம். உங்கள் தாயின் கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லாமல் இருந்திருக்கின்றீர்களா? தாயின் கேள்விகளுக்கா? தாயின் கேள்விகளுக்கு நான் எந்த பதிலுமே சொல்லவில்லையே. தாயினுடைய கேள்விகள் என்னுடைய விஸ்வரூபமான எதிர்காலத்தை நோக்கி அமைந்திருந்தன. நான் மிக பெரிய மனிதனாக வரப்போகிறேன், மாபெரும் புகழோடும் பொருளோடும் வாழப்போகிறேன். அப்படி வாழ்கிற போது அதனுடைய நிழலில என்னுடைய தாயை, என்னுடைய தந்தையை, என் குடும்பத்தை எல்லாம் மகிழ்ச்சியாக மலர்ச்சியாக வைத்திருப்பேன் என்று அவர்கள் கனவு கண்டார்கள். அவர்களுடைய கனவிலே ஒரு பகுதி நிறைவேறியது. நான் ஒரு சிறந்த கவிஞனாக, தமிழ் மக்களாலே மதிக்கப்படுகிற ஒருவனாக என்னால் உயர முடிந்தது. ஆனால் பொருளாதாரத்தில அவர்கள் கண்ட கனவுகளைப் போல ஒரு ஆலமரமாகி அந்த குடும்பத்திற்கு நிழல் கொடுக்கிற ஒரு வாய்ப்பு எனக்கு வாய்க்கவில்லை. என்னுடைய தந்தை எப்படி நேர்மையானவராக, நியாயமானவராக இந்த சமூகத்தின் போராளியாக கடைசி வரைக்கும் வந்தாரோ அதே மாதிரிதான் நானும் உண்மையானவனாக, நடிக்க தெரியாதவனாக, வாழ தெரியாதவனாக, ஆனால் இதயங்களை ஆழ தெரிந்தவனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஆகினாலே என்னுடைய தாயினுடைய அந்த எதிர்பார்ப்பு மிகுந்த கேள்விகளுக்கு நான் இதுவரைக்கும் பதில் சொல்லவில்லை. பதில் சொல்லுவதற்குரிய நிலையில் நான் இல்லை. அப்படி ஒரு சமயம் நான் பதில் சொல்லி இருந்தால் நான் என்னை இழந்திருப்பேன். ஆனால் நான் என்னை இழக்காமல் இருக்கிறேன். என்னை இழக்காமல் இருப்பதனாலே என்னுடைய குடும்பத்தில் பல பேரை நான் இழந்திருக்கிறேன். உங்கள் மனைவியின் கேள்வி ஒன்றுக்கும் பதில் சொல்ல முடியாமல் இருப்பதாக உங்களது ஒரு புத்தகத்தில் குறிப்பிட்டிருக்கின்றீர்களே. அது அப்போ வந்து நான் ஒரு வீட்டுக்காக முயற்சி பண்ணி அதற்காக எனக்கு சில பேர் சிபாரிசு பண்ணி அந்த வீடு அரசு ஒதுக்கீட்டில் எனக்கு கிடைப்பதாக இருந்ததை அந்த துறையினுடைய அமைச்சராக இருந்த ஒருவரே அவருடைய மகனுக்கு அந்த வீட்டை எடுத்துக்கொண்டார். அப்ப வந்து அவர் அப்படி செய்ததை பற்றி எனக்கு அது கிடைக்கவில்லை என்று சொல்லி நான் கவலையோடு இருந்தேன். ஆனால் அதை வெளிக்காட்டி கொள்ளவில்லை. அப்ப வந்து என்னுடைய மனைவி வந்து மிகவும் வருந்தினாள். அப்ப வந்து நான் சொன்ன, நண்பர்களெல்லாம் சொல்லுகிறார்கள் உனக்கு கிடைத்த வீட்டை யாரும் பறித்துக் கொள்ளலாம், ஆனால் உனக்கு இலக்கியத்தில் கிடைத்திருக்கிற, இலக்கிய வரலாற்றில் கிடைத்திருக்கிற இடத்தை யாரும் பறித்துக் கொள்ள முடியாது என்று நண்பர்கள் சொல்லுகிறார்கள் என்று என் மனைவியை சமாதானம் பண்ணினேன். என் மனைவி அப்போது ஒரு புத்திசாலித்தனமான ஒரு கேள்வியை கேட்டார். நல்லது, உங்கள் நண்பர்களிடம் நீங்கள் கேளுங்கள், இலக்கிய வரலாற்றிலே உங்களுக்கு கிடைத்திருக்கிற இடத்திலே குழந்தைகளும் நானும் வந்து குடியிருக்க முடியுமா என்று கேளுங்கள் என்று அவர்கள் சொன்னார்கள். அந்த கேள்விக்கு இன்று வரைக்கும் என்னால் பதில் சொல்ல முடியவில்லை. கவிஞர், தமிழ் சினிமாவில் இலக்கியவாதிகளுக்கு இருக்கும் இடம் பற்றி கூறுங்களேன். இலக்கியவாதிகளுக்கு சினிமாவில் இடம் உண்டு, ஆனால் இலக்கியவாதிகளினுடைய இடம் அல்ல சினிமா. இலக்கியவாதிகள் திரைப்படத்தில் எழுதினால்தான் இலக்கியவாதிகள் என்பது அப்படி நினைப்பது தவறு என்பதுதான் அதனுடைய பொருள். பாருங்கள், இப்போது இலக்கியம் என்பது ஒரு ஊடகம், திரைப்படம் என்பது ஒரு ஊடகம். ஒரு சிறந்த இலக்கியவாதியினுடைய படைப்பு திரைப்படத்தில் இடம்பெறலாம், திரைப்படம் அதை ஏற்றுக்கொள்ளலாம், ஆனால் திரைப்பட உலகத்தில் இருப்பவர்கள் எல்லாரும் இலக்கியவாதிகள் அல்ல. கவிஞர் கண்ணதாசன், வாலி, வைரமுத்து போன்ற நல்ல கவிஞர்களை எல்லாம் தமிழ் சினிமா அப்படியே முழுமையாக உள்வாங்கி விட்டதே.
அது இரண்டில் தெளிவாக இருக்க வேண்டும். ஒன்று, நம்முடைய முதன்மை எது என்பதை பற்றி ஒரு கவிஞன் ஒரு படைப்பாடி முடிவு செய்ய வேண்டும். எனக்கு முதன்மையானது இலக்கிய படைப்பா அல்லது திரைப்பட பணியா, இலக்கியத்தின் மூலம் கிடைக்கின்ற சிறிய அளவு வெளிச்சமா அல்லது திரைப்படத்தில் கிடைக்கின்ற வெள்ளம் போல் வெளிச்சமா. திரைப்படம் என்பது பொருளையும் புகழையும் அள்ளி உடனடியாக கொடுக்கக்கூடியது. இலக்கியம் என்பது சில சமயங்களில் இலக்கியம் தெளிப்பதற்காக இலக்கிய படைப்பாளிகள் தங்களை அள்ளி கொடுக்கிறார்களே தவிர இலக்கியம் அவர்களுக்கு பொருளையும் புகழையும் அள்ளி கொடுப்பது இல்லை. ஆனால் திரைப்படங்களின் மூலம் பெறுகிற புகழ் என்பது பொருள் என்பது நிரந்தரமானது அல்ல. இலக்கியத்தின் மூலம் கிடைக்கின்ற புகழ் என்பது அழியாதது, அமரத்துவம் உடையது. அந்த பக்குவம் ஒரு படைப்பாளிக்கு இருக்குமே ஆனால் அவன் முதன்மையானது இலக்கியம், அதற்கு அடுத்ததுதான் திரைப்படம் என்று தெளிவான தீர்மானத்துக்கு வர முடியும். கவிஞர் அவர்களே, இலக்கிய துறை சினிமா துறை, இதில் உங்களுக்கு எது முதலிடம்? எனக்கு இலக்கியம் தான் முதலிடம், ஆனால் என் ரசிகர்களுக்கு சினிமா தான் முதலிடம். ஏன், அப்படி பாமர ரசனையை நாம் எதிர்கொள்ள வேண்டியிருக்கிறது. ஒரு படைப்பாளி தன்னுடைய படைப்புக்காக முழுமையாக தன்னை அர்ப்பணம் செய்து கொள்கிறான். ஆனால் ஒரு பிற சில ஊடகங்கள் முழுமையான அர்ப்பணம் தேவையில்லை, வியாபாரம் தான் தேவைப்படுகிறது. வியாபாரி வெற்றிகரமானவனாக காட்சியளிப்பதை பார்த்துவிட்டு ஒரு படைப்பாளி விடக்கூடாது. அது வியாபாரம், இது அர்ப்பணம். இரண்டுக்கும் உரிய வேறுபாட்டை புரிந்து கொள்வானே ஆனால் ஒரு படைப்பாளி சோர்வடைய மாட்டான், அவனுடைய பணி தொடர்ந்து கொண்டிருக்கும். ஒரு நடிகரின் கட்டவுட்டுக்கு பாலாபிஷேகம் பண்ணுவது, அவர்களுக்காக தன் உடலை வருத்தி கொள்வது, சில சமயங்களில் உயிரை கூட தியாகம் பண்ணுவது, இப்படி தமிழ் சினிமாவின் அதீத அன்பு கொண்ட ரசிகர்கள் இருக்கிறார்கள். அந்த வகையில் உங்களுக்கு ஏற்பட்ட அதீதமான ரசிகர்களுடைய அன்பு பற்றி கூறுங்களேன். என்னுடைய ரசிகர்கள் வாசகர்கள் என்னை வெறும் திரைப்படக்காரனாக நேசித்ததாக நான் கருதவில்லை. திரைப்படத்தில் எழுதுகிறவனாக இருப்பதனால் மட்டுமே நேசிப்பார்களேயானால் அந்த நேசம் எனக்கு தேவையும் இல்லை. ஒரு கலைஞனுக்கு எது முதன்மையானது என்பதை மதிப்பிடுவதற்கு வாசகர்களுக்கும் ரசிகர்களுக்கும் தெரிய வேண்டும். பிரம்மாண்டமானது எது, பெரியது எது, சரியானது எது, எதை நோக்கி கைகுவிக்க வேண்டும், எதை நோக்கி கைகாட்ட வேண்டும், எதை சேர்த்து கை கொடுக்க வேண்டும் என்பதை இந்த மக்கள், இந்த சமூகம் தீர்மானிக்கும் வரை ஒரு உன்னதமான படைப்பாளிகள் என்பவர்கள் இந்த சமூகத்தின் மீது செலுத்துகிற அன்பினாலும் பரிவினாலும் அக்கறையினாலும் இந்த சமூகம் வீசி எறிகின்ற கற்களால் காயப்பட்டு கொண்டுதான் இருப்பார்கள். அந்த காயங்களையும் தாண்டித்தான் அவர்களுடைய பயணம் நடந்து கொண்டிருக்கிறது. கல்லறிகிறவர்களை பற்றி கவலைப்படாமல் எங்கேயோ இடத்திலே ஒரு சின்ன மலர் கொத்து வைத்துக் கொண்டிருக்கிறவர்களை நோக்கி அவர்கள் நடந்து கொண்டிருக்கிறார். வீசுகிற கற்கள் வீசப்படட்டும், பேசுகிற காலம் எதிர்காலத்தில் இவன் என்ன செய்தான் என்பதை பேசட்டும். அதுதான் ஒரு சரியான படைப்பாளியினுடைய தீர்மானமாக இருக்கும்.